வியூவர்ஸ், வெல்கம் டு அனதர் வீடியோ. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பேக்ரவுண்ட் நாய்ஸ் எப்படி ரிமூவ் பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரிமூவ் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒன்று ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்கன்னா, நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நாய்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு வந்து சுற்றி உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு அந்த நாய்ஸ் கன்ஃபார்ம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நம்ம ஹியூமன் இயரால் உங்களால் கேட்க முடியாது, அது மைக் வந்து உங்களுக்கு வந்து கேப்சர் பண்ணிடும். இதே நீங்கள் வந்து போயா அந்த மாதிரி நல்லா குவாலிட்டியான மைக் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுவே உங்களுக்கு நாய்ஸ் பாதி கேன்சல் பண்ணிடும். இதே நீங்கள் ஹெட்ஃபோன் மைக்கு இல்லை உங்களுக்கு நீங்கள் ஃபோன்லேயே ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் நாய்ஸ் உங்களுக்கு பேக்ரவுண்டில் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இது நம்ம எப்படி இந்த பேக்ரவுண்ட் நாய்ஸை ரிமூவ் பண்ண போகிறத நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு என்ன ஆப்பு வேணும்னு பார்த்தீங்கன்னா, ஆடாசிட்டி. இது உங்கள் லேப்டாப்பில் தான் நீங்கள் இது க்ரியேட் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் லேப்டாப் வாங்கினா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ப்ரொஃபஷனலாக பண்ண முடியும். இந்த சாஃப்ட்வேர் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா ஸ்டுடியோஸில் யூஸ் பண்ணுறாங்க. நிறைய இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு பாட்டு கம்போஸ் பண்ண சில இதெல்லாம் இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு நாய்ஸ் ரிடக்ஷன் மட்டும் கிடையாது, நீங்கள் பேஸ் அதிகமாக ட்ரிபிள் அதிகமாக எடுத்துக்கலாம், சாஃப்ட் அதிகமாக வச்சுக்கலாம். எப்போ உங்களுக்கு இதில் எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். மறக்காம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இதில் வந்து ஏதாச்சும் ஒரு புரியாமல் போக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து சூப்பராக புரியும். வாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆப் பேர் பார்த்தீங்கன்னா ஆடாசிட்டி. இது வந்து உங்களுக்கு குரோம்லேயே அவைலபிளாக இருக்குது. இதோட லிங்க்கை நான் கிரெடிட் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். நம்ம இந்த ஆடாசிட்டி ஓப்பன் பண்ணி நம்ம எப்படி இது பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரிமூவ் பண்ண போகிறத நான் பார்க்க போகிறோம். இது 5 செகண்ட்ஸ்க்கு வந்து கேப் விட்டுருங்க. ஏன்னா நம்ம 5 செகண்ட்ஸில் தான் அந்த நாய்ஸ் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் அப்சர்வ் ஆகும். நம்ம ரெக்கார்ட் பண்ணி பார்க்கலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அனதர் வீடியோ. நம்ம அந்த ஃபர்ஸ்ட் 6 செகண்ட்ஸ்க்கு நாய்ஸ் ரிடக்ஷன் எடுப்போம். கெட் நாய்ஸ் ப்ரொஃபைல் கொடுங்க. இப்போ நீங்க இதை டோட்டலா கிளிக் பண்ணி மறுபடியும் எஃபெக்ட்ல நாய்ஸ் ரிடக்ஷன் கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு நாய்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ வாங்க நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அனதர் வீடியோ. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாய்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்து கேன்சல் ஆகிடுச்சு. இதே நீங்கள் இன்டோரில் ஷூட் பண்ணியா உங்களுக்கு அந்தளவுக்கு இந்த ஆடாசிட்டி தேவைப்படாது. இதே நீங்கள் ஏதாச்சும் ஒரு வ்ளாக் சேனல் மாதிரி ஆரம்பிச்சிருக்கீங்க, நீங்கள் வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் நாய்ஸ் குறைச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இதை வச்சு நீங்கள் நிறையா டிஜிட்டல் ஸ்டுடியோஸில் இந்த ஆப் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதான் கைஸ் இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கிறேன். டாடா சிட்டி பற்றி தெரியாது உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.